ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் கால் சாண்ட்பர்க் எழுதின ஹாப்பினஸ் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கால் ஆகஸ்ட் சாண்ட்பர்க், இதுதான் இவருடைய ஃபுல் நேம். இவர் வந்து January 6, 1878 July 22, 1967 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் போய்ட், பயோகிராஃபர், ஜேர்னலிஸ்ட், அப்புறம் எடிட்டரும் கூட. 3 முறை புலிஸ்தர் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. அதில் 2 முறை வந்து அவர் எழுதின போய்ட்ரிக்காகவும், ஒன்று வந்து ஆப்ரஹாம் லிங்கனுடைய பயோகிராஃபி எழுதினதுக்காகவும் நம்ம கால் சாண்ட்பர்க் வந்து புலிஸ்தர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இவருடைய ஃபேமஸ் போய்ட்ரி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிக்காகோ போயம்ஸ், இது வந்து 1916 பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்புறம் கான் ஹர்ஸ்கஸ் அப்படிங்கிறது 1918, ஸ்மோக் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிறது 1920 பப்ளிஷ் ஆயிருக்கு. சரி வாங்க, இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற இந்த போயத்தை பற்றி பார்த்துடலாம். ரொம்ப சூப்பரான போயம்ங்க. அதாவது இதை ரீட் பண்ணாலே இதுதான் அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு கரெக்டான டெஃபினிஷன் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஒரு 11 lines இருக்குது இந்த போயத்தில். 11 linesங்கிறத விட இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம்னே சொல்லலாம். ஒரு குட்டியான போயம் தான், ஒரே ஒரு ஸ்டென்ஸாக தான் இருக்கும். அவரே நரேட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த போயம். அவரே சொல்கிறாரு, ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் என்னுடைய ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன். மேபி இந்த போயம் வந்து அவருடைய காலேஜ் டைம்ஸில் எழுதியிருக்கலாம், அல்லது அதுக்கப்புறம் உள்ள பீரியடில் கூட அவர் எழுதியிருக்கலாம். ஸோ அவர் ஹாப்பினஸ் அப்படிங்கிற வேர்டு, அதாவது லைஃப்னா என்ன, லைஃபுடைய அர்த்தம் என்ன, அதில் ஹாப்பினஸ்னால் என்ன, இதை பற்றிலாம் எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஆர்வமாக இருந்ததுனால நான் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் ஹாப்பினஸ்னால் என்ன, எதுதான் ரியல் ஹாப்பினஸ் ஹியூமன் பீங்ஸ்க்கு கொடுக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு ஹாப்பியஸ்ட் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வேர்ல்டில் உள்ள எல்லா பெஸ்ட்டு திங்கும் கிடைச்சதுனால தான் அவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது தனக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு கூட அவங்க ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் கான்செப்ட் இல்லையா. ஒருத்தர் ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னா, சேடாக இருக்கிறோம் அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவனுக்கு எல்லா விஷயமும் இருக்குப்பா அதனால தப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அப்படிலாம் பாயிண்ட் கிடையாதுப்பா. ஈவன் அந்த சேடஸ்ட் பீப்புள் கூட, அதாவது சேடாக இருக்கான் இல்லையா, ஒன்றுமே இல்லாதனால டிப்ரெஸ்டாக இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஒரு மொமெண்ட்டில் ஹாப்பியாக இருக்கலாம். அதாவது அவங்ககிட்ட இருக்கிறத வச்சு கூட நீ ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இவர் சொல்ல நினைப்பார். மெயினாக இந்த ஹாப்பினஸ் உடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ண நினச்சதா இந்த போயத்தில் சொல்கிறாரு கால் சாண்ட்பர்க். அவருடைய பர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் என்ன, பட் ரியல் ஹாப்பினஸ்ஸாயப்பா என்ன அப்படிங்கிறத அவர் ஹங்கேரியன்ஸுடைய க்ரௌடு, அதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்ல நினைக்கிறாரு. ஸோ அவங்க வந்து அவங்க ஃபேமிலி, அவங்களோட விமன், அவங்களோட சில்ட்ரன் கூட இருக்கிறத பார்க்கும்போது என்னால் ரியல் ஹாப்பினஸ்ஸாக உணர முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு. ஸோ இவர் சொல்ல நினைக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹாப்பினஸ்ங்கிறது மணியாலேயோ அல்லது அவங்க அடைஞ்ச புகழ்னாலேயோ வர்றது கிடையாது. அவங்க வந்து அந்த மொமெண்ட்டை லிவ் பண்ணுறாங்க இல்லையா, என்ஜாய் பண்ணி வாழ்கிறாங்க இல்லையா, அந்த இது தான் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம், பட் நிறைய சிம்பலிசம்க்கு இது இம்பார்ட்டண்ட்டான போயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு அப்ட்ராக்ட் ஐடியாவை அவர் சொல்ல நினைக்கிற கான்செப்ட், அவர் எப்படிலாம் ரெப்ரஸன்ட் பண்ணுறாருங்கிறதா இதில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சிம்பிள்ஸ் சொல்லி சொல்லுவார். ரியல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, அந்த ப்ரொஃபஸர் சொல்ல நினைக்கிறார் இல்லையா, அந்த ப்ரொஃபஸர்கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னா, இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரொஃபஸர், அதாவது ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கிறவர் அவர் தான், ஏன்னா வாழ்க்கையில் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் பொசிஷன் அடைஞ்சவர். ஸோ அவரால் ஹாப்பினஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு டெஃபினிஷன் கொடுக்க முடியும் நினச்சி நான் அவர்கிட்ட கேட்டேன். இதுதான் அவர் சொல்ல நினைக்கிற பாயிண்ட்டை. அவர் பெரிய ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா, லைஃபுடைய மீனிங்னா என்ன எனக்கு சொல்லுங்கள், ஹாப்பினஸ்னால் என்னன்னு நான் கேட்டேன் இல்லையா. அப்போது அந்த வேர்டு, அந்த ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ், அந்த பிரில்லியன்ஸியை ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா. அவராலே அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற வேர்டை கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியலையா. ஸோ அவர்கிட்டையும் நான் கேட்டு பார்த்துட்டேன், ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன, ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னு, ஹாப்பி கொடுக்கறது என்ன, அந்த ஹாப்பினஸ் மொமெண்ட் வர்றது என்ன அப்படின்னு கேட்டேன் இல்லையா, அவராலையும் சொல்ல முடியல. ஸோ நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், இவர் வந்து ஒரு ஃபேமஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒரு ஒரு பாஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000 எம்ப்ளாயீஸை வச்சு ரன் பண்ணுறவர், அவர்கிட்டையும் கேட்டாராம் ஏன் இந்த ஃபேமஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவர் சொல்லன்னு நினைக்கிறாரு அப்படின்னா, இதுவுமே இந்த போயத்தில் ஒரு சிம்பல் தான்.
எப்படின்னு பாருங்கள். அந்த ஃபேமஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னா மணி ரிலேட் பண்ணுறது பிஸ்னஸ் பர்சன், அது ப்ரொஃபஸர்ஸ் சொல்கிறது பிரில்லியன்சி, அதே மாதிரி ஃபேமஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது மணி மணி மைண்டட் மணி ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ். அவங்கக்கிட்ட கூட நான் போய் கேட்டு பார்த்துட்டேன்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஹாப்பினஸ்னால் என்ன அப்படின்னு நான் கேட்டு பார்த்தா அவங்களுமே சரி அந்த ஹாப்பினஸ்ங்கிற வேர்டுக்கு சரியான மீனிங் கொடுக்க முடியல. இதுதான் ஹாப்பினஸ், ஹாப்பினஸ்னால் சந்தோஷம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜில், இதெல்லாம் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க இல்லையா. பட் அதனுடைய மீனிங் நமக்கு வேணும், அது என்னது அப்படிங்கிறத மீன் பண்ணுற மாதிரி கிளியர் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு வேணும்னு கேட்கும்போது அவர்கிட்ட எனக்கு கிடைக்கல. ஸோ ரெண்டு சிம்பிள்ஸ், ஒன்று வந்து ப்ரொஃபஸர், இன்னொன்று வந்து அந்த ஃபேமஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ ரெண்டு இடங்களையும் நான் விசாரித்து பார்த்துட்டேன், பட் எங்கேயுமே அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு கரெக்டாக யாராலையுமே மீனிங் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஒரு ஹங்கேரியன், ஹங்கேரியன் அப்படிங்கிறது வந்து இவங்களை வந்து மேக்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹங்கேரி அப்படிங்கிறதுல அப்படிங்கிற பிளேஸில் உள்ள எத்னிக் குரூப்பு, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய இனம் சேர்ந்த மக்கள். ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜிப்சிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த எத்னிக் ஹங்கேரியன்ஸ் வந்து ஃபினோ யுக்ரிக் மேக்யர் அப்புறம் நிறைய அசிமிலேட்டர் டர்க்கிக் ஸ்லாவிக் அப்புறம் ஜெர்மானிக் பீப்புள் காம்பினேஷன் தான் ஹங்கேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள வந்து அவர் ஜிப்சி மாதிரின்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் மீன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் குரூப், ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்கள வந்து ஹங்கேரியன் அப்படின்னு சொல்லி ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. இதில் மிகப்பெரிய ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. அதை நான் இவங்க வந்து யுரல் ரீஜியன், இது வந்து இப்போ ரஷ்யாவில் இருக்கிற பிளேஸ், இங்கேருந்து தான் நிறைய பேர் மைக்ரேட் ஆகும். ஏன்ஷியன் ஹங்கேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மைக்ரேட் ஆனது ஈஸ்டர்ன் யூரோப்பியன் ஸ்டெப் அப்புறம் மிச்ச பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, இதிலலாம் இவங்க ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க. பட் இந்த போயத்தில் அவர் சொல்ல நினைக்கிற அந்த ஹங்கேரியன்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு குரூப் ஆஃப் ஜிப்சி பீப்புள், ஒரு புவர் பீப்புள்னு கூட வச்சுக்கோங்களேன், ஒரு ரொம்ப ரிச் பர்சன்லாம் கிடையாது. அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய க்ரௌடை பார்க்கும்போது என்னால் ஹாப்பினஸ்ங்கிற வேர்டை டிஃபைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை எப்போ பார்த்தா தெரிஞ்சது இவங்ககிட்டருந்து கிடைக்கல, அதாவது இந்த ஹாப்பினஸ்ங்கிற வேர்டு படித்தவங்ககிட்டருந்து கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன், அவங்ககிட்டருந்தும் ஹாப்பினஸ் கிடைக்கல, அந்த வேர்டோட மீனிங் கிடைக்கல. அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்ககிட்டருந்து கிடைக்கும்னு நான் பார்த்தேன், கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு பர்டிகுலர் சண்டே, ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் நான் வந்து டெஸ்ப்ளெயின்ஸ் ரிவர் அப்படின்னு சொல்கிறேன். இந்த டெஸ்ப்ளெயின்ஸ் ரிவர் அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மிட் வெஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸில் மிட் வெஸ்ட்டில் இருக்குது. இது வந்து ஒரு 133 miles சதர்ன் விஸ்கான்சின் அண்ட் நார்தர்ன் இலினாய்ஸ் அப்படிங்கிறதுல ஃப்ளோ ஆகிற ஒரு ரிவர். சரி தானே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த மிசிசிபி ரிவர்னு சொல்கிறேன் இல்லையா, அதிலிருந்து வர்ற ஒரு ட்ரிபியூட்டரி தான் இந்த ரிவர். ஸோ அந்த ரிவர் பேங்க்கில் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஒரு க்ரௌட் ஆஃப் ஹங்கேரியன்ஸ் அவங்களுடைய ஒரு ட்ரீ கடியில் ஒரு க்ரௌடாக அவங்க அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அவங்க ஃபேமிலி கூட, ஒரு விமன் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சில்ட்ரன் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. அப்போது அங்கே அவங்க வந்து எக் ஆஃப் பீர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறாரு. பீர் கெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஒரு அலுமினியமில் செய்யப்பட்ட ஒரு ஒரு கப், ஒரு மக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒரு அக்கார்டியன் வச்சுருக்காங்களாம். அக்கார்டியன் அப்படிங்கிறது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான், இப்போ ஒரு பாக்ஸ் ஷேப்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இதை வந்து ஸ்குவீஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதாவது அது ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் இருக்கும், அது அப்படி ப்ளே பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இது ஒரு டைப்பு. சரி தானே,
இதே வச்சுட்டு சந்தோஷமாக அவங்க லைஃபை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, இது தாயா ரியல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ ஹாப்பினஸ்னு அவர் எதிர்பார்த்து நிறைய இடம் பேர்கிட்ட போய் ஹாப்பினஸ்னால் என்னது, எது ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்லாம் சொல்லி விசாரிச்சு வந்தார் இல்லையா. பட் ஒரு நாள் அப்படி அந்த டெஸ்பிளைன்ஸ் ரிவர் பேங்க்ஸில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹங்கேரியன்ஸ் க்ரௌடை மீட் பண்ணுறாரு. அவங்க அந்த குரூப்போட அவங்க ஃபேமிலி விமன் சில்ட்ரன் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, இதுதான்ப்பா ரியல் ஹாப்பினஸ் அவனுக்கு வந்து. அப்போ அவனுக்கு தேவையானது என்ன, பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது சரிதானா, அவன் வந்து அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறானா அந்த சந்தோஷத்தை அவனால் என்ஜாய் பண்ண முடியுதா, அந்த மொமெண்ட் அதுதான் ரியல் ஹாப்பினஸ். கேக் ஆஃப் பியர் அப்படின்னா அவன் வந்து அவன் லைஃபை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அங்கே இருக்கிறான். அண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ லைஃப்க்கு வந்து அந்த மியூசிக்கல் எஃபெக்ட்டு அந்த மியூசிக்காலிட்டியும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத இந்த போய மூலியமாக நம்ம கால் சாண்ட்பர்க் சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்ல நினைக்கிற ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து சின்சியர் அட்மாஸ்பியராக இருக்கணுமா, ரொம்ப நம்மளோட சக்ஸஸ் ஒரு பர்சன் வந்து ரிச்சாக இருக்கான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறான் ஒரு மிகப்பெரிய கரியரில் இருக்கிறான் அவன் அவன் லைஃப்பில் நினச்ச பேஷனேட் ஜாபில் இருக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுப்பா, அவன் ஆத்மார்த்தமாக அவன் லைஃப்பை லீட் பண்ணுறான் இல்லையா அந்த மொமெண்ட்டு கொடுக்குற ஃபீலிங் தான் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து அவன் வந்து ஒரு கெக் ஆஃப் பியர் அண்ட் அக்கார்டியன் வச்சுட்டு அவன் அவன் ப்ளே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மொமெண்ட்டில் கூட அவனுக்கு வந்து சுற்றி அவனுடைய ஃபேமிலி சப்போர்ட்டிவாக ஒரு ரொம்ப சோல்ஃபுல்லாக கைலி கனெக்டட் வித் ஹிஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, இதுதான்ப்பா ரியல் ஹாப்பினஸ். இதை காட்டிலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பர்சன் சக்ஸஸ்ஃபுல்லாகவோ அல்லது ரிச்சாகவோ இருக்கிறது ஹாப்பினஸ் கொடுக்காது. ரிச்சு வந்து ஹாப்பினஸ்க்கு வழி கொடுக்குமே தவிர அது வந்து ரியல் ஹாப்பினஸாக இருக்காது. பட் இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை வாழ்கிறான் பாத்தியா, இதுதான்ப்பா ரியல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ரொம்பவே சூப்பரான போயம், குட்டி போயம் தான். ஒரு இப்போ கப்லெட் மாதிரி நம்ம அதை பிரித்தோன்னு வைங்களேன், ஒரு ஃபைவ் லைன்ஸ் தான், ஃபைவ் டு டூ லைன்ஸ் தான் இருக்கும். லாஸ்ட்டில் கப்லெட்டில் மட்டும் ஒரு மூணு லைன் வர்ற மாதிரி வச்சுருப்பாரு பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் அதை ரீட் பண்ணி பாருங்கள். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிய வரும். ஸோ பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது உன்னோடைய லைஃப் உன்னை சார்ந்த சில விஷயங்கள் வந்து சோல் கூட கனெக்ட் பண்ணுற பீப்புள் உன் கூட இருக்கணும். அதே மாதிரி நீ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அந்த மியூசிக் எலமெண்ட்டுமே இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்ட்டை இந்த போயத்தை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். இதுதான் கால் சாண்ட்பர்க் சொன்ன ஹாப்பினஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஏன்னா அவர் வந்து பெரிய ப்ரொஃபஸர்ஸ்டையும் கேட்டார், ப்ரில்லியண்ட்டாக இருக்கிற ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டாச்சு, நிறைய ஏர்ன் பண்ணுற எம்ப்ளாயீஸ்கிட்ட கேட்டாச்சு, யாருமே சரியான பதில் சொல்லலை. அவங்க சொன்ன பதில் வந்து இவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியும் இல்லை, சரி அவரை ஏமாத்திடக்கூடாதே அவங்கள வந்து நம்ம தப்பாக நினச்சிக்கக்கூடாதுன்னு இவரும் தலையாடிட்டு வந்துடுறாரு இல்லையா. பட் இவருக்கு ரியல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எப்போ தான் தெரிய வருது அப்படின்னா, ஒரு பர்சன் அவனோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவனுக்குன்னு சில துணைகள் தேவை தான். அந்த பீப்புள் வந்து அவங்க கூட சோலோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும், அவங்களுடைய சின்சியர் அண்ட் டெடிக்கேட்டட் பீப்புளாக இருக்கணும், உண்மை லாயலுடைய பீப்புளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த போயத்தோடைய கான்செப்ட். இதுதான் கால் சாண்ட்பர்க் எழுதுனா ஹாப்பினஸ் அப்படிங்கிற போயத்தோட சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.